அஇஅதிமுக உடனான கூட்டணி குறித்த எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை ஊடகங்கள் திரித்து வெளியிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமையகத்தில் கள ஆய்வுக்குழுவினருடன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவது குறித்தும் 2026 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் களப்பணி ஆற்றுவதற்கான அம்சங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அஇஅதிமுகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை ஊடகங்கள் திரித்து வெளியிட்டுள்ளதாக விளக்கமளித்தார். அந்த பேட்டியை ஒரு திரித்து ஏதோ பிஜேபியோட வந்து ஒரு மறைமுக கூட்டணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை பத்திரிகைகளும் அதே போல ஊடகங்களும் அதை வந்து விவாத மேடையில போட்டு இன்றைக்கு ஒரு மக்களை தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புகின்ற அந்த ஒரு வேலையிலே இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அது முற்றிலும் தவறு.